அனைவருக்கும் வணக்கம். நான் மாதேவிய பிரியா. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு தமிழ் பணி ஆற்றிய அயல் நாட்டினர். முதலாவதாக நான் குறிப்பிட விரும்புபவர் வீரமாமுனிவர். இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப்பெஸ்கி. இவர் தமது 30 அகவையில் சமய திருப்பணி ஆற்ற தமிழகத்துக்கு வந்தார். ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றினால் தைரியநாதன் என முதலில் சூட்டிக் கொண்டிருந்த தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என சூட்டிக் கொண்டார். இவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டுகள் பல. தமிழில் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார். தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தை இயற்றினார். தமிழில் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார். பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதினார். தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் வீரமாமுனிவர். ஆனால் நன் தமிழை கற்று தமிழில் இலக்கண இலக்கியங்களை இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார். இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பிக் கொண்டிருக்கும். இரண்டாவதாக நான் குறிப்பிட விரும்புபவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர் என்பதாகும். இவர் தம் இள வயதிலேயே முற்றும் துறந்தவராய் வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளுக்கு சென்று தனித்திருந்து ஞானம் பெற்றார். இவர் தாய் மாணவரின் பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். எனவே அவருடைய பராபர கன்னியை போலவே இஸ்லாமிய பாடல்களில் ஓசை நயமிக்க பாடல்களை இயற்றினார். பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி என்பன இவர் இயற்றிய வேறு சில கன்னிகள். இவருடைய பாடல்கள் உலகின் உண்மை நிலையை உரைப்பன. என்றும் அழியா பேரின்ப பெருவாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்வன. இவர் குருநிலை, தவநிலை, தியான நிலை, காட்சி நிலை என பல்வேறு பொருள் தரும் வகையில் பாடல்களை இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார். இவருடைய ஓசை நயமிக்க பாடல்கள் இன்றும் பல இடங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. மூன்றாவதாக நான் குறிப்பிட விரும்புபவர் ஜியு போப். இவர் தன்னுடைய 19 அகவையில் சமய திருப்பணி ஆற்ற தமிழகத்துக்கு வந்தார். தமிழகத்தில் சமய திருப்பணி ஆற்றும் போது பல்வேறு தமிழ் நூல்களை கற்றறிந்தார். தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் இருக்கின்றார். மேலை நாட்டவர்கள் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கில தமிழ் அகராதி ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். இவர் தமிழில் பல்வேறு வரலாற்று காப்பியங்களை இயற்றியுள்ளார். சமய திருப்பணி ஆற்றி தாயகத்துக்கு திரும்பிய போப் 1885 முதல் 1908 ஆண்டு வரை 23 ஆண்டு காலம் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்துள்ளார். இவர் திருக்குறளை 40 ஆண்டு காலம் படித்து சுவைத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். மேலும் தன்னுடைய 80 அகவையில் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். தன் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் ஆகிய நூல்களையும் பதிப்பித்துள்ளார். தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பிய ஜியு போப் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று தன்னுடைய கல்லறையில் எழுதுமாறு தன்னுடைய உயிரில் எழுதி வைத்துள்ளார். செந்தமிழ் ஒரு பூந்தோட்டம். அப்பூந்தோட்டத்தில் அன்றளர்ந்த மலர்கள் மனம் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அம்மலர்கள் நிறம், வடிவம், அளவு ஆகியவையால் ஒன்றுபட்டவன் அல்ல. அவ்வாறே செந்தமிழ் நாட்டில் காலத்திற்கேற்ப தமிழ்ச்சான்றோர்கள் தோன்றி தமிழ் மொழிக்கு பணிவிடை செய்து வருகின்றனர். அவர்கள் இனம், மொழி, மதம், நாடு ஆகியவற்றை கடந்து தமிழுக்கு பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் தமிழ் மக்களின் உள்ளங்களில் என்றும் வாழ்வார்கள் என்று கூறி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.